எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க ஜான்சி நம்ம எல்லாருமே சில நேரங்கள்ல எமோஷனலா நம்ம தூண்டப்படுவோம் அது மூலமா நம்ம வந்துட்டு அது தப்பா நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி நிறைய தாட்ஸ் வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும் ஆனால் எமோஷ்னலாக நம்ம தூண்டப்படுறது உணர்ச்சி வசப்பட்டு நம்ம தூண்டப்படுறது வந்துட்டு நல்லதும் கெட்டதும் எதுவுமே கிடையாது அது வந்துட்டு டோட்டலாக நார்மல் தான் எல்லாத்துக்குமே ஒரு சமயத்துல வந்து அந்த மாதிரி தூண்டுதல் வந்து ஏற்படும் ஆனால் அந்த தூண்டப்படுற சமயத்தில் வந்துட்டு நம்ம என்ன மாதிரி ரியாக்ட் பண்றோம் நம்ம என்ன மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்றோம் அது வந்துட்டு நல்லதா கெட்டதா அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகும் நம்ம வந்துட்டு அந்த தூண்டி ஒரு கோபமாக இருக்கட்டும் நம்ம உணர்ச்சி வசப்பட்டு நிறையா வார்த்தைகளை கொட்டுவோம் நிறைய பேர்சன்ஸை வந்துட்டு கஷ்டப்படுத்துவோம் அது மூலமாக நிறையா ரிலேஷன்ஷிப்ஸ் வந்துட்டு உடஞ்சி போகிறதா இருக்கட்டும் ஃபேமிலிக்குள்ளே ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து அது காரணமாக இருக்கும் சரி நம்ம தூண்டப்படுறது வந்து நார்மல் தான் ஆனால் அந்த மாதிரி சமயத்தில் வந்துட்டு நம்ம எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும் நம்ம எப்படி நான் ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் பார்க்குறேன் ஆனால் நான் ரியாக்ட் பண்ணிடுறேன் அந்த டைமில் நான் எப்படி ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்துட்டு நம்ம சின்னதா ஒரு சுருக்கெழுத்து வந்து எப்பயுமே நம்ம லைஃப்ல வந்து ஞாபகம் வச்சிருக்கணும் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரத்தை ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிரெத்தை வந்து ஒவ்வொன்னா நம்ம பார்க்கலாம் அது மூலமா நீங்க வந்து எப்படி அந்த டைம்ல ஒரு ரியாக்ட் பண்ணாம இருக்கிறது அந்த சிச்சுவேஷன்ஸை வந்துட்டு எப்படி நார்மலா கொண்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரிகர் ஆகும்போது நம்ம வந்துட்டு ஒரு நமக்கு அந்த ஸ்டேபிளே இருக்காது நம்ம என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணுறோம் நம்ம என்ன மாதிரி யார்கிட்ட எப்படி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ப்ரெசன்ஸ் மூமெண்ட்ஸ் வந்து நமக்கு இருக்கவே இருக்காது எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும் இமோஷன்ஸ் வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கிறதுனால நம்மளையும் மீறி அந்த வார்த்தைகளாக இருக்கட்டும் நம்ம பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும் அது வந்து வரும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த பி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெத்து ஒரு மூச்சு ஒரு டீப் பிரெத்து வந்து நம்ம வந்து எடுக்கணும் நல்லா மூச்சை வந்து விட்டு வெளியே எடுத்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஒரு காமான ஸ்டேட்டுக்கு வந்து வரணும் ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எமோஷன்ஸ் எல்லாமே ஓவராக அதிகமாக இருக்கும்போது நம்ம வந்துட்டு இந்த டைம்ல நான் ரியாக்ட் பண்ணலாமா நான் எந்த மாதிரி வார்த்தைகள் உபயோகிக்கணும் நான் என்ன மாதிரி செயல்படுத்தணும் இப்போ ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க அது வந்து உங்களுக்கு ட்ரிகர் ஆகுது அப்படின்னா நான் இந்த இடத்துல பேசணுமா பேசக்கூடாதா அப்படிங்கிற லாஜிக்கலாக யோசிக்கிற தன்மை வந்து நமக்கு வந்து குறைஞ்சிரும் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர இது தப்பாக கரெக்டாக அப்படின்னு யோசிக்கிற விதம் வந்துட்டு நம்ம லைஃப்பில் வந்து இருக்காது ஸோ நல்ல ஒரு எடுத்து ஒன்றும் இல்லை ஹூ ஹூ அந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு ப்ரசன்ட் ஸ்டேட்டில் வர்றதுக்கும் அது வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் செகண்ட் வந்து ஆர் ரிஃப்ளெக்ட் பண்ணணும் இப்போ வந்துட்டு ஒரு விஷயங்கள் நடக்குது அதில் வந்து என்ன விஷயங்கள் வந்துட்டு உங்களை தூண்டுச்சு என்ன விஷயங்கள் வந்துட்டு உங்களை ட்ரிகர் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எப்பயுமே கவனித்து பார்க்கணும் ஏன்னா நம்ம வந்து வந்து ஒரே விஷயத்துக்காக தான் நம்ம அடிக்கடி நம்ம ட்ரிகர் ஆகிக்கிட்டே இருப்போம் அது வந்து நிறையா ப்ராப்ளத்தை வந்துட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு அது இதாக உதவிகரமாக இருக்கும் ஸோ எதனால் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி இமோஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தூண்டுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அவங்க என்ன மாதிரி வார்த்தைகள் சொன்னாங்க இல்லை அவங்க என்ன மாதிரி ஒரு செயல் செஞ்சது வந்துட்டு உங்களுக்கு கோவப்படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும் தேர்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பத்தி இப்போ வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணிட்டோம் இல்லைனா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இப்போ ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி கோவம் இருக்குது இவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இதனால் எனக்கு கோவம் வந்துருக்கு இது வந்துட்டு எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு அவேர்னஸ் வந்துடும்ல அப்போ அந்த அவேர்னஸ் வந்ததும் இது வந்துட்டு நல்லதாக இல்லை நான் ஏன் இப்படி பண்ணுறேன் இது ஒரு சின்ன விஷயம் இதுக்கு போய் நான் எப்படி இவ்வளோ கோவப்படலாம் அவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு நம்மளை வந்து ரொம்ப டவுனாக தள்ளிட்டு நம்ம வந்து ரொம்ப நம்மளை வந்து தப்பாக திங்க் பண்ணும் அந்த மாதிரி திங்க் பண்ணாமல் இந்த ட்ரிகர் ஆகுறதுங்கிறது உண்மை அது வந்து நார்மல் தான் அதனால எந்த கெட்டது எதுவுமே கிடையாது நான் வந்துட்டு எப்படி இருக்கேன் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இது வந்துட்டு பரவாயில்ல இப்போ நான் கோமா இருக்கேனா ஓகே இது வந்துட்டு நான் கோமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவரை அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே நம்ம ஒரு சண்டை போட்டுக்காம அந்த இமோஷன்ஸ் என்ன ஒரு இமோஷன்ஸ் உங்க லைஃப்ல வந்திருக்கு அந்த டைம்ல அப்படிங்கிறத நல்லா நோட்டீஸ் பண்ணி அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் நம்மள வந்து நம்மளே ஒரு குறை வந்துட்டு எப்பயுமே சொல்லவே கூடாது அதுக்கப்புறம் ஃபோர்த் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரோச் ஓகே உங்களுக்கு வந்து என்ன மாதிரி இமோஷன்ஸ் வந்திருக்கு எதனால் நீங்கள் தூண்டிருக்கீங்க அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் என்ன மாதிரி அப்ரோச் பண்ணணும் என்ன மாதிரி நீங்கள் வந்து செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் சில டைமில் வந்து இல்லை என்னால் இப்போ பேச முடியாது எனக்கு வந்துட்டு ஒரு இது இல்லை இன்னும் ஸ்டேபிள் ஆகலை ஆனால் இமோஷன்ஸ்லாம் இதுதான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு இருந்தாலுமே எனக்கு ஒரு டைம் வேணும் அப்படின்னா இல்லை நான் இப்போ பேசக்கூடிய சூழ்நிலைகளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விலகி நம்ம போய்க்கலாம் இல்லை நான் வந்து பேசியே ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி விதத்தில் பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து பேச ஆரம்பிக்கணும் நம்ம முன்னாடி வீடியோலையே ஆங்கராக இருக்கும்போது நம்ம எப்படியெல்லாம் பேசலாம் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் வந்து என்ன மாதிரி லாஜிக்காக நல்லபடியாக பேசுகிறதுனும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க ஸோ நம்ம வந்துட்டு என்ன மாதிரி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு உறுதியாக இருக்கணும் இல்லை நம்ம வந்துட்டு சொல்கிறோம் நான் எனக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணது பிடிக்கலை அப்படின்னு சொல்லி டைரெக்டாக நீங்கள் சொல்லணுமா என்ன மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் முன்னாடியே யோசித்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து செயல்படுத்த ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ டெல்லிங் அவங்கக்கிட்ட சொல்லணும் இப்போ வந்துட்டு அவங்க வந்து உங்களோட லைஃப் பார்ட்னரா இருக்கலாம் இல்லைன்னா உங்க அப்பா அம்மாவா இருக்கலாம் அவங்க வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அவங்க கூட வந்து நீங்க எப்பயுமே ட்ராவல் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அதனால அவங்க கிட்ட நான் இந்த மாதிரி விஷயத்துக்காக நான் வந்துட்டு ஒரு கோவம் பட்டிருக்கேன் நீங்க வந்து இந்த மாதிரி பேசுனது வந்து எனக்கு பிடிக்கலை இது வந்துட்டு எனக்கு வந்து கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நீங்க என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்களோ அதை வந்து நீங்க சொல்லணும் நான் வந்து கோவமா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்னா சில டைம் வந்துட்டு இவங்க ஏன் கோவமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியவே தெரியும் ஏன் இவங்க அப்செட்டாக இருக்காங்க இவங்க வந்து ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாமல் அவங்களுமே ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டில் வந்து இருப்பாங்க ஸோ நீங்கள் வந்துட்டு அவங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் அவங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நம்ம சொல்றது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஏன்னா அவங்களுமே புரிஞ்சுக்குவாங்க ஓகே நம்ம இப்படி பண்ணதுனால அவங்க கோபப்பட்டிருக்காங்க இல்லை நம்ம வந்துட்டு ஏதாவது பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே புரிஞ்சுக்குவாங்க இல்லை உங்களுக்குமே புரிய வைப்பாங்க எதனால நான் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குமே அதை வந்து புரிய வைக்கிறதுக்கு வந்து அது ரொம்ப உதவிகரமாக இருக்கும் செக் லாஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னா அவங்க வந்துட்டு எந்த மாதிரி உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் நீங்கள் வந்துட்டு கிட்ட ஓகே இந்த மாதிரி பண்ணாத இல்லைன்னா இந்த மாதிரி நீ இந்த மாதிரி பண்ண அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப கோவமா வருது அந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்லி அவங்க கிட்ட வந்து என்ன மாதிரி உங்களுக்கு உதவி வந்து அவங்க செய்யணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை வந்து நீங்கள் அவங்க கிட்ட டைரக்டாகவே சொல்லலாம் இது மூலமாக நமக்கு லைஃப்ல என்ன ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே அதை வந்து நம்ம வந்து ஈஸியாக ஒரு சரி பண்ணுறதுக்கு வந்து உதவும் ஏன்னா நம்ம தெரியாமல் தேவை இல்லாமல் நிறையா விஷயங்களை நம்ம பண்ணுறோம் ஆனால் சிம்பிளாக தான் இருக்கும் அதை வந்துட்டு கிட்ட ஒரு புரிய புரிய வச்சோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க ஸோ நம்ம வந்துட்டு என்ன மாதிரி அவங்க கிட்ட இருந்து நம்ம உதவி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம ஈஸியாக அவங்க கிட்ட வந்து சொல்லி அவங்க கிட்ட வந்து இந்த உதவியை வந்து நம்ம வாங்கிக்கலாம் ஸோ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டைமில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூச்சு எடுத்து விடணும் அதுக்கப்புறம் ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கணும் நம்ம என்ன மாதிரி எமோஷன்ஸ் வந்து யூஸ் இது பண்ணிகிட்ருக்கோம் என்ன எதனால் தூண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும் அதுக்கப்புறம் ஓகே இது வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள் தான் நான் புரிஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு இமோஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் நம்ம வந்து அது ரொம்ப என்ன இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் அதுக்கப்புறம் என்ன மாதிரி நீங்கள் அந்த பர்சன்கிட்ட அப்ரோச் பண்ணணும் அப்படின் இருக்கிறத வந்து நம்ம முன்னாடியே யோசிச்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அவங்க கிட்ட நான் இந்த மாதிரி கோவமாக இருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணனால நான் கோவமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நம்ம சொல்லணும் நம்ம என்ன மாதிரி இமோஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஃபஸ்ட் டைம் நம்ம சொல்றதுக்கு வந்து சங்கட்டமாக இருக்கும் நம்ம வந்துட்டு நம்ம இமோஷன்ஸ் வந்து நம்ம எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும் தான் இந்த டைமில் இவங்க இப்படி ஃபீல் பண்ணியிருக்காங்க அது வந்து ஏதோ கஷ்டப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து புரியும் அதனால நம்ம வந்து சொல்கிறோம் லாஸ்ட்டு வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன மாதிரி உங்களுக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி தூண்டுதல வந்து நீங்கள் வந்து விடுபடலாம் இப்போ இந்த ஒரு சிமிலர் சுச்சுவேஷன்ஸ் வந்து திரும்பி திரும்பி வந்துக்கிட்டே இருக்கான் ஒரே தான் உங்களை தூண்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அவங்ககிட்ட மாதிரி விஷயங்கள் செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா நான் வந்து கோவப்படாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம லைஃப் பார்ட்னரும் புரிஞ்சுக்குவாங்க ஓகே இது வந்துட்டு அவங்களுக்கு கரெக்டாக இல்லை நம்ம வந்து ஏதோ தப்பு பண்ணுறோமா இல்லை அவங்க வந்துட்டு உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்துட்டு அது வந்துட்டு ஓகே பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து புரியும் இது மூலமாக நம்ம வந்து தேவையில்லாத இடங்களில் வந்துட்டு ஒரு ட்ரிகர் ஆகி அதில் வந்து ஒரு ரொம்ப ரியாக்ட் பண்ணாமல் அதை வந்து தடுக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த ஒரே ஒரு சுருக்கெழுத்தை மட்டும் நீங்கள் ஆக்கிரணமும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டைமில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ